இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டூசியன் பேங்க்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவிங் அக்கௌண்ட்டை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே தான் நைட்டில் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நைட் டைமில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால வீடியோ கேவிசி மட்டும் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இதை வந்து மார்னிங் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து என்னலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து எப்போவுமே கொட்டாக் பேங்க் தான் வந்து அதிகமான ஃபியூச்சரை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டூசியன் பேங்கோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அறிமுகப்படுத்தும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் லைன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நமக்கு வந்து 5 லேக் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டில் நமக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இஎம்ஐயில் பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிரெடிட் லைன் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான மினிமம் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்லேருந்து மேக்ஸிமம் வந்து 36 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இதோட ஃபஸ்ட்டு ஹைலைட்டான பெனிஃபிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு நியூ ஃபியூச்சரையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இண்டூசியன் பேங்கோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டட் பண்ணக்கூடிய எஃப்டி பணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 7.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். மற்ற பேங்க்லலாம் வந்து 7% தான் மேக்ஸிமம் வந்து கொடுக்குறாங்க, அதுவும் 15 மாதத்துக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்து நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட்டட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 8.25% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இயற்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து top 3 பிராண்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த top 3 பிராண்டில் வந்துட்டு நீங்கள் இதோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கிரெடிட் கார்டில்லாம் வந்து கொடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றின டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அலோ கேட்கும், அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு சில ஃபியூச்சரை வந்து உங்களுக்கு இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்க கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அக்ரி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோடு வந்து உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்மளோட ரெஃபரல் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சைட்லேயும் டிஸ்ப்ளே பண்ணுறேன். தேவைனா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட ரெஃபரல் கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளோட மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து அகைன்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு எம்பின் நம்பரை வந்து செட் பண்ணணும், 4 டிஜிட்டில். ஸோ செட் எம்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டிஜிட்டில் வந்துட்டு ஒரு பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த டிக் பார்க்கை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணதுமே இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. அகைன்ஸ்ட் அதே 4 டிஜிட் நம்பரை வந்து மறுபடியும் என்டர் பண்ண சொல்லும், மறுபடியும் வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்கிங்கில் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கிரெடிட் லைனு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் பேங்கிங், அதாவது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், எஃப்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் மார்க்கெட். ஸோ இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு
ஃபஸ்ட்டு சேவிங் அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் ஆகுமே தவிர மற்றபடி இதில் கொடுத்துருக்கிற எந்த இதுக்கும் ரீடைரக்ட் ஆகாது. இன்ஸ்டன்ட் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் உள்ளே போகும். ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட பான் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பான் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சமிட் கொடுத்ததுமே பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் எல்லாமே ஃபெச் ஆகி இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இவ்வளோ தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே வந்து உங்களோட ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கண்டினியூ கொடுத்துடலாம். இந்த அட்ரஸ் என்னோட கரண்ட் அட்ரஸ் இல்லை, எனக்கு வேறு அட்ரஸ் அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான நியூ அட்ரஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில், நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ணாத பர்சனல் டீட்டெயில் ஒரு சில, அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில் அதாவது நம்மளோட ஜாப் பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் நாமினி, இந்த டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம் வந்து கேட்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஐ ஆம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கான பர்சனல் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு, டன் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் டீட்டெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபார் லிவிங் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைனா அதர் அப்படிங்கிற ரெண்டே ஆப்ஷன் தான் எனக்கு வந்து வந்தது. ஸோ அதனால் நான் வந்து அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இண்டஸ்ட்ரி டைப், நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான கம்பெனிஸ்லையோ இல்லை எந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுறீங்களோ அதோட நேச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில கம்பெனிஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாப் பற்றின டீட்டெயில் அதில் இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து சமிட் கொடுத்ததுமே நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து நாமினி. இந்த நாமினி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நாமினி வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், நாமினி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். நான் வந்து நாமினி எதுவும் செலக்ட் பண்ணலை, டேரெக்டாக சமிட் கொடுத்துட்டேன். ஸோ சமிட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் தான், இதில் ஃபண்ட் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஆட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 89,000 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 50,000 மேலே அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹையர் லோயாலிட்டி டயர் அண்ட் ஏன் 3% ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள் அமௌண்ட்டை. உங்களுக்கு வந்து இதில் அமௌண்ட் எதுவும் டெபாசிட்டட் பண்ண விரும்பலை அப்படின்னா ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், ஐஓவாசி கோடு எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட மொபைல் நம்பருக்கு முன்னாடி 2-digit number 18 அப்படின்னு மட்டும் ஆட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்இன் பேங்கோட சேவிங் அக்கௌண்ட் நம்பர். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர்லேயே நமக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கிடச்சிடும். இதுக்கு முன்னாடி நார்மல் சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ கீழே கொடுத்துருக்கிற கோ டு டாஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவேட் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் இவ்வளோ தான். இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நைட் டைம் பண்ணதுனால நான் வந்து இன்னும் பண்ணலை. ஸோ என்ன
மார்னிங்கில் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ கேயூசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பேன் கார்டு, அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர், அப்புறம் பேனா, ஒரு ஹெட்ஃபோன் வந்து போட்டுக்கோங்க. நல்லா சைலண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து வீடியோ கால் வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் 3 மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஃபுல்லி ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் பண்ணதுமே டெபிட் கார்டு ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. விசா டைப்பில் பிளாட்டினம் கார்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டுலாம் தேவை கிடையாது, நான் வந்து இந்த ஆன்லைனில் இருக்கிற இந்த நம்பரை வச்சு நான் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்குவேன் அப்படின்னா மேக்ஸிமம் கார்டு வந்து ஆர்டர் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து காசு வந்து மிச்சம் தான். ஸோ அடுத்த வீடியோஸில் நான் வந்துட்டு வீடியோ கேவ்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்துட்டு அந்த கிரெடிட் லைனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, நமக்கு கிரெடிட் லைனில் அப்ரூவல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இண்டூசியன் பேங்கில் எப்படி நம்ம வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.